ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறள் அதிகாரம் 14, ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக போற்றப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவற்றை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். ஒழுக்கம் உடைமை குடிமை எழுக்கம் விழுந்த பிறப்பாய்விடும். ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். மரப்பினும் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். கற்ற வேதத்தை மறந்தாலும் மீண்டும் அதை ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுவானுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்தில் செல்வம் நில்லாதவாறு போல ஒழுக்கம் கெட்டவனிடத்தில் உயர்வாகிய பெருமை நில்லாதே. ஒழுக்கத்தின் நொல்கார் உறவோர் இழுக்கத்தின் நேதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுவதால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதும் பிறழ மாட்டார்கள். ஒழுக்கத்தின் நெய்துவர் மேன்மை இழுக்கத்தின் நெய்துவர் எய்தாப்பழி. நல்லொழுக்கத்தால் யாவரும் உயர்வு அடைவர். ஒழுக்கம் தவறுவதால் தாம் அடையக்கூடாத பெரும் பழியையே அடைவர். நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் ஒருவனுக்கு அறத்திற்கு காரணமாகி நிற்கும். தீய ஒழுக்கம் இம்மை மறுமை ஆகிய இரண்டிடத்திலும் துன்பத்தை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். மறந்தும் தீமையான சொற்களை தம் வாயினால் கூறுதலாகிய செயல்கள் நல்லொழுக்கம் உடையவர்க்கு இயலானதாகும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகிலுள்ள உயர்ந்தவர்களோடு ஒத்து ஒழுகுதலை அறியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த அதிகாரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.